வணக்கம் சைனஸ் பிரச்சனைகளும் எளிய தீர்வுகளும் மூக்கின் இரு பக்கத்திலும் இருக்கும் காற்று நிரப்பப்பட்ட குழிகள் அல்லது துவாரங்கள் தான் சைனஸ் எனப்படும் ஒவ்வாமை குளிர் அல்லது பாக்டீரியா தொற்று காரணமாக இவை சில நேரங்களில் அடைக்கப்பட்டு தொற்று ஏற்படலாம் இது தலைவலி குரட்டை அல்லது சுவாசத்தில் சிரமம் போன்ற பல்வேறு சிக்கல்களை உருவாக்கலாம் நாட்பட்ட சைனஸ் தொந்தரவு மூளை காய்ச்சலுக்கும் வழிவகுக்கலாம் மூன்று வகையான சைனஸ் தொந்தரவுகள் உள்ளன முதல் வகை சைனஸ் நாலு வாரங்களுக்கு குறைவாக நீடிக்கும் இரண்டாம் வகை நான்கு முதல் எட்டு வாரங்கள் நீடிக்கும் மூன்றாம் வகை எட்டு வாரங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவ்வகையில் வீக்கங்கள் தொடர்ந்து பலமுறை ஏற்படும் சைனஸ் குறியீட்டை அதிகரிக்கும் சில உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் அவற்றுள் வருத்த உணவுகள் அரிசி மற்றும் வலுவான மசாலா போன்றவை அடங்கும் விட்டமின் ஏ நிறைந்த உணவு உட்கொள்ளல் சைனஸ் தொற்றுக்கு எதிராக ஒரு வலுவான பாதுகாப்பு உருவாக்க உதவும் பால் பொருட்கள் குறிப்பாக சீஸ் தயிர் மற்றும் ஐஸ்கிரீம் தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் சாக்லேட் சர்க்கரை மற்றும் ஈஸ்ட் கொண்ட உணவை அறவே நீக்க வேண்டும் அவை சைனஸில் அதிகமாக சளி உற்பத்தியை தூண்டும் குளிர்பானங்கள் அதையும் தவிர்க்க வேண்டும் குளிர் திரவங்களை உட்கொள்வது மூக்கடைப்பை உண்டாக்கி மூக்கில் சளி வருவதை தடுக்கும் இதற்கு வீட்டிலேயே சில எளிய முறைகளை பின்பற்றி உடனடி நிவாரணம் அடையலாம் நீர்ச்சத்து தண்ணீர் தேநீர் சர்க்கரை மற்றும் ஐஸ் இல்லாத பழச்சாறு போன்றவை நம் உடலில் நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள உதவும் இவைகள் சளியை கெட்டியாக்காமல் மென்மையாக இருக்க வைக்கும் இதன் மூலம் சைனஸ் தொந்தரவுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் நீர் வறட்சி ஏற்படுத்தக்கூடிய மது அருந்துதல் காஃபின் மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் காரமான உணவுகள் காய்ந்த மிளகாய் பாக்டீரியாக்களை எதிர்த்து வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இதனை உட்கொள்ளும்போது கெட்டியான சளி உடைக்கப்பட்டு வெளிவரும் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் எலுமிச்சை சாறுடன் சிறிது முள்ளங்கி சேர்த்து அருந்தும் போது இந்த கலவை சளியை வெளியேற்றும் புதிதாக துருவிய முள்ளங்கியை சில நிமிடங்கள் வாயில் வைத்திருக்க வேண்டும் அதன் சுவை மறைந்தவுடன் விடுங்கள் ஆவி பிடித்தல் ஆவி பிடிப்பது ஒரு சிறந்த நிவாரணி நன்றாக கொதிக்கும் தண்ணீரில் மூன்று துளி ரோஸ்மேரி எண்ணெய் மூன்று துளி புதினா சாறு மற்றும் இரண்டு துளி யூக்கலிப்டஸ் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள் உடல் முழுவதையும் நன்றாக போர்த்திக் கொண்டு அந்த கொதிநீரில் உங்கள் முகத்தை நன்றாக காண்பியுங்கள் அந்த ஆவியை நன்றாக நுகரும் போது மூக்கின் துவாரங்கள் நன்றாக திறக்கப்படும் மூச்சை இழுத்து விடுங்கள் மூக்கடைப்பு விலகி சீரான சுவாசம் பெறுவீர்கள் மஞ்சள் மற்றும் இஞ்சி வேர் மஞ்சள் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படும் உணவுப் பொருள் மஞ்சள் ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டரி மற்றும் அலர்ஜியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது இதனை இஞ்சியுடன் சேர்த்து தேநீரில் கலந்து பருக வேண்டும் இதன் மூலம் சளி மென்மையாகி மூக்கிலிருந்து வெளிவரும் உடனடியாக நீங்கள் சைனஸிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் இஞ்சிச்சாரில் தேன் கலந்து ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று முறை குடிப்பது ஒரு சிறந்த தீர்வாகும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் பல ஆரோக்கிய நலன்களை கொண்ட ஒரு அற்புதமான இயற்கை பொருளாக உள்ளது ஒரு கப் சூடான தண்ணீர் அல்லது தேநீரில் மூன்று தேக்கரண்டி வடிகட்டப்படாத ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து தினமும் மூன்று முறை குடிக்க வேண்டும் சளி மெலிதாக கரைந்து வருவதற்கு இது உதவும் சுவைக்கு எலுமிச்சை மற்றும் தேனுடன் சேர்த்து அருந்தலாம் வெறும் ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு நாளில் மூன்று முறை ஒரு தேக்கரண்டி சுவைப்பதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் சூப் சூப் அருந்துவதால் சளியினால் ஏற்படும் அடைப்புகள் குறைகின்றன என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அது சிக்கன் சூப் அல்லது காய்கறி சூப் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனுடன் சில மூலிகைகளை கலந்து பருகும் போது உடலுக்கு நன்மை பயக்கின்றன ஆவி பிடித்த பிறகு ஒரு நல்ல காரசாரமான சூப் பருகுவது சைனஸுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் உப்பு கரைசல் நீங்கள் அரை கப் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கரைத்து அதை ஒரு பாட்டிலில் ஊற்ற வேண்டும் உங்கள் தலையை சாய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாசியில் ஐந்து சொட்டுக்கள் கரைசலை ஊற்ற வேண்டும் அது மற்ற மூக்கின் ஓட்டை வழியாக வெளியேறும் மற்றொரு துவாரத்திலும் இதை செய்யுங்கள் இது உங்கள் சைனஸை உறிஞ்சி பாக்டீரியா மற்றும் எரிச்சலூட்டும் துகள்களை அகற்றும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி